ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பி டு சி யூ ஆல். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு மெயின். நானும் அப்பப்போ அடுத்தடுத்த நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் மிரர் ஸ்மூத் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ மிரர் ஸ்மூத் அப்படின்னா ஒரு 3 layers ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சு நாங்கள் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டோனு, ரெண்டாவது வந்து எம்மரி, இந்த இது மாதிரி ஒரு மெட்டீரியலு. இப்போ ஒரு அடிக்கிறது வந்து ஸ்டோனு. இப்போ நார்மலாக இருக்கிற கேஸ்டைன் ஹேண்டில் வச்சது ஆம்லெட் ஸ்கில்லெட்டை அவர் அடிக்கிறாரு, அடிக்கும்போது சில்வராக மாறுது பாருங்கள். ஸோ அதுதான் மிரர் ஸ்மூத்துன்றது. ஸோ நார்மலாக இருக்கும்போதே அடித்தாலே அந்த சில்வர் கலரில் வந்துடும். இரும்போட கலரே வந்து சில்வர் தான். இப்போ நீங்கள் எந்த ஒரு இரும்பாக இருந்தாலும் கட் பண்ணிங்கன்னா சில்வர் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேலே நம்ம கிரைண்டிங் பண்ணுறனால இது உள்ளே இருக்கிற கலர் தான் வெளியே வருது. வெளியே மற்றபடி இது வெளியே பூசுறதுலாம் கிடையாது. இப்போ அவர் அடிக்கிறது வந்து ஃபஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட் அடிக்கிறார். இது அடித்து வச்சுருக்கிறது வந்து ஃபஸ்ட் கோட்டு, இப்போ மேலே அடிக்கிறது வந்து செகண்ட் கோட்டு. ஸோ 3 coats இருக்குது. 2 coats, இது 3வது coat, 1வது coat ஒன்று இருக்குது. அது இந்த வீடியோலே தான் வரும். அதுவும் இதே சேம் டச்சோ வந்து அடிச்சிருப்பார் பாருங்கள். அது போக இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போ நார்மல் கேஸ்டைன் கடாயோ கேஸ்டைன் டச்சோனோ ஒரு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலோ எப்படினா ரஸ்டி ஏறிச்சுன்னா, ஸோ அதை திரும்ப ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறையா பேர் ரெக்கவரி பண்ணாமலாம் தூக்கி போட்டுருவாங்க, ரஸ்ட் ஆகுறதுன்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாடல் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் நார்மலாக அந்த போர்ஸ் இருக்கிற ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுற மாதிரி இது ஒரு லேயரே எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சாலே அயன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆரஞ்ச் கலரில் மாறும். அது வந்து ரஸ்ட் லைட்டாக ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது ஒன்றுமே கிடையாது. அது சமைச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஆரோக்கியம் தான். இருந்தாலும் அது ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப திரும்ப கழுவுவீங்க, திரும்ப திரும்ப ஆரஞ்ச் கலரில் வரும். அது வந்து இந்த மாடல் ஸ்மூத்தில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து கழுவிட்டிங்கன்னா, கழுவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஆரஞ்ச் கலரில் வரும், இதுலேயும் வரும். ஆனால் நீங்கள் வெறும் துணியில் தொடச்சிங்கனாலே போயிடும். அந்தளவுக்கு தான் மேல் லேயரில் நீட்டாக நிற்கும். அது அந்த கிளாஸ் கலர், கிளாஸ் மாதிரி ஸ்மூத்தாகிறனால உங்களுக்கு தொடச்சாலே போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. அது போக இதோட சீசனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அதுக்கடுத்து என்ன இதில் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா மிரர் ஸ்மூத் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட் ப்ராடக்ட்டும் பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். நீங்கள் என்கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னா மிரர் ஸ்மூத் போங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது பிளாக் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பிளாக் ஆகும். யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளாக் ஆயிரும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌன் ஆகும். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் ஆகும். ஆனால் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும். இன்டேக், அயன் இன்டேக் எல்லாமே கிடைக்கும். இதனால் அதோட தன்மை எந்த விதத்துலையும் மாறப்போகிறதில்ல. ஸோ இப்போ மிரர் ஸ்மூத் பண்ணுறனால கேஸ்டிங்கோட தன்மை மாறுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு விதத்துலையும் இது தன்மை மாறாது. அதுக்கு அடுத்து இதில் வேறு என்ன கேட்டிருந்தீங்க, ஓரளவுக்கு கேட்டிருந்தீங்க, அதுக்கடுத்து தான் நான் வீடியோவே பேசுகிறேன். அந்த வீடியோ எடுத்தே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ யதார்த்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ பேசணும் அப்படின்றதுக்காண்டி இதை எடுத்து பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா 3rd blade இவர் மாத்துறது. இப்போ தான் அது 3rd போகிறாரு. இது ஒரே மிஷினில் அடித்தார். ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வந்து 3 variety மிஷின் இருக்குது. ஆர்பிஎம் 3 மாறும். இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஷின் 2 மிஷினும் ப்ராப்ளம், அதனால் அது ஒரு மிஷின்லேயே அடித்தார். 2-3 மிஷின் இருக்குது, 3 மிஷினும் மாற்றி தான் அடிப்பார். அது அப்போ தான் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கிது. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் பேக் கேரண்டி எல்லாமே கேட்பீங்க. மேக்ஸிமம் எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் கடையில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கண்டிப்பாக ரிட்டன் பேக் கேரண்டி இருக்குது. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேஸ்டைன் குக்வேரும் ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கம்பேரபிள் ப்ரைஸ்லேயே பண்ணித்தரலாம். நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன். ஷியூராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எங்கனாலும். அது போக இதோட பெனிஃபிட்ஸு எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மிரர் ஸ்மூத் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு. அது போக இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், அது எப்படி பண்ணுறோன்னு.
வேறு எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்கள், எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல அதுக்கு மேலே. எல்லா ப்ராடக்ட்டுமே மிரர் ஸ்மூத்லாம் அவைலபிள் இருக்குது. கேஸ்டைனில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே கிரில் பேனும் பண்ணலாம், ஆனால் இவ்வளவு மிரர் பண்ண முடியாது. இதில் நான் 50% பண்ணி தரேன் கிரில் பேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராங் ஸ்டோன் ஓட்டினோன்னா அந்த கிரில்லு டேமேஜ் ஆயிரும். உங்களுக்கு இதில் 50% நான் கிரில் பேனில் கண்டிப்பாக பண்ணித்தரேன். முடியாதுன்னா இல்லை, கண்டிப்பாக பண்ணித்தரேன். எல்லா ப்ராடக்ட்டுமே மிரர் ஸ்மூத் இருக்குது. அது போக ஸ்கில்லெட்லாம் சூப்பராக இருக்கும். மிரர் ஸ்மூத்து வித் சிலிக்கான் கிரிப்லலாம் எங்களுக்கு அதிகமாக கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி கமெண்ட்லாம் இப்போ நிறையா பண்ணியிருக்காங்க எங்கள் வாட்ஸ்அப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். மிரர் ஸ்மூத்து ஸ்கில்லெட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பேன். இது ஆஃபர்னு, அதுவும் ஆஃபர் போயிட்டுருக்கு. இது டச்சோனும் ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. மிரர் ஸ்மூத்து டோர் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள் இருக்குது. டியூ டு கொரோனா கண்டிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்ஃபார்ம் டோர் டெலிவரி இருக்குது. தமிழ்நாடுனா நீங்கள் டோன்ட் வரி, உங்கள் வீட்டுக்கு வந்து ப்ராடக்ட் சேர்கிற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இது 5 பீஸ் தான் அடிச்சிருக்காரு இன்னைக்கு ஃபுல்லாக. அந்த 5 பீஸ் தான் நான் எடுத்து வீடியோவில் காட்டுறேன். ஒரு பீஸ் அடிக்கிறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். ஒரு டட்ச் ஓவன், ஃபுல் டட்ச் ஓவன் அடிக்க 45 மினிட்ஸ் ஆகும். இந்த இயர்லி மார்னிங்லேருந்து அவர் அடித்ததே 5 பீஸ் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு அவ்வளோ டைமிங் ஆகும். ஆனால் நாங்கள் அவ்வளோ காஸ்ட் வைக்கலை. கஸ்டமருக்காண்டி இன்னும் நிறையா நான் பண்ணுவேன்.